மானிட்டைசேஷன்ல உங்களுக்கு ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ரோ ஏஎஸ்எம்ஆர் பத்தி வீடியோ வந்து ஒன்று போடுங்க. 1000 வியூஸ்க்கு $1 வருது, சம்டைம்ஸ் $2 கூட வருது. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட யூடியூப் கம்யூனிட்டி டேப்ல யூடியூப் பத்தி உங்களுக்கு ஏதாவது குவெஸ்டன்ஸ் இருந்தால் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70 கமெண்ட்ஸ் வந்து யூடியூப் பத்தி நிறைய குவெஸ்டன்ஸ் வந்து வந்திருந்தது. ஸோ அந்த குவெஸ்டன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். தனித்தனியாக தான் வீடியோ போடலாம்னு நினச்சேன், பட் அதெல்லாம் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வருஷமாச்சும் வந்து ஆகிடும். அதனால் மொத்தமாக கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஒரு Q&A வீடியோவாக வந்து கொடுத்துருக்கேன். யூடியூப் சார்ந்த பல சின்ன சின்ன இம்பார்ட்டண்டான குவெஸ்டின்ஸ் கூட இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பதில் கிடைக்கலாம். இந்த குவெஸ்டின் ஆமாம் நம்ம கூட இந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தோணும். ஸோ நிறைய இம்பார்ட்டண்டான கேள்விகளுக்கு வந்து இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய நீங்கள் கேட்ட கேள்விகள் கண்டிப்பாக அதில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த குவெஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ தான் நீங்கள் சேனலுக்குள்ள ஃபஸ்ட் டைம் வந்து வரீங்க அப்படின்னா என்னோட பேர் கௌதம். ஸோ சேனலுக்கு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து குவெஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு குவெஸ்டின் கேட்டிருக்காரு என்ன பார்த்தீங்கன்னா, சிப்ரி ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு, வாட் இஸ் த பெஸ்ட் கண்டென்ட் டு டெவலப் த யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ பெஸ்ட் கண்டென்ட் அதாவது இந்த டைமில் லாக்டவுன் டைமில் அப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு சேனல் நீங்கள் தொடங்குறது ஒரு பெஸ்ட்டாக வந்திருக்கும். அப்படி இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் டைமாக இருக்கும். நான் வந்து லாக்டவுன் பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். பட் ஜென்ரலாக யூடியூப் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டான எந்த கண்டென்ட்ஸுமே உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு யூடியூப் பொறுத்தவரையும் வரும். பட் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பண்ணுங்கள். அடுத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சக்ஸஸ் மேபி வராமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்ஸை நீங்கள் போடுங்க, லாங் டேர்மாக போட்டுட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் வருவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் அகமத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ எப்படி ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, வெரி குட் குவஸ்டின். ஸோ ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனா என்ன அப்படின்றது உங்களுக்கு மேபி தெரியாமல் இருந்திருக்காம். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படின்னா உங்களோட வீடியோவை ஒரு ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க அப்படின்றது அர்த்தம். அதாவது இப்போ ஒரு வீடியோ நீங்கள் போடுறீங்க, அந்த வீடியோ வந்து 5 நிமிஷம் இருக்குன்னா அந்த பார்க்கக்கூடிய வியூவர் வந்து அந்த வீடியோவை ஒரு 4 நிமிஷம் பார்க்கலாம், இல்லை 2 நிமிஷம் பார்க்கலாம். ஸோ இதை தான் வந்து ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் சொல்லுவாங்க, அதாவது எவ்வளோ தூரம் பார்க்குறாங்க அந்த வீடியோவை. ஸோ யூடியூப் பொறுத்தவரையும் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து யூடியூப் வந்து உங்களோட வீடியோஸை வந்து ப்ரொமோட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால் யூடியூப் வீடியோ நல்லா இல்லை அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து பார்க்கவே மாட்டாங்க, டக்குனு வெளில வந்துருவாங்க, யூடியூப் அந்த வீடியோ ப்ரொமோட் பண்ணாது. ஸோ இவங்க இதை எப்படி கேட்டிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கிறாரு. ஸோ ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், உங்களோட யூடியூப் வீடியோஸை லென்த்தாக வந்து பண்ணுங்கள். ஸோ மினிமம் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸை ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷமாச்சும் வந்து பார்ப்பாங்க. ஒரு 1000 பேர் பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்குலேஷன் போட்டுக்கோங்க. ஸோ 3000 மினிட்ஸ் வந்து வருது 1000 பேர் பார்த்தாலே. ஸோ உங்களுடைய வாட்ச் டைமை கொஞ்சம் ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூதுவன் சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு, டெய்லி வீடியோஸ் வந்து போடுறது பற்றி ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆடியன்ஸ் எக்ஸெப்ட் பண்ணுவாங்களா இல்லை டெய்லி வீடியோஸ் போட்டால் ஆடியன்ஸ்க்கு இரிட்டேஷன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டிருக்காரு. ரொம்ப நல்ல க்வெஸ்சன் இதுவும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வீடியோஸ் போடுறீங்க அப்படின்றத பொறுத்து இது கேட்டகரி வைஸாக வந்து மாறும். ஸோ நீங்கள் வந்து டே டு டே அப்டேட் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் தினைக்கும் போட்டு தான் வந்து ஆகணும். பட் நார்மலாக சிங்கிள் பர்சனாக பண்ணுறவங்க வந்து தினைக்கும் வந்து போடலாம், ஆடியன்ஸ் வந்து இரிட்டேட் ஆவாங்களா அப்படின்றத சொல்ல முடியாது. உங்களோட வீடியோஸ் வந்து கண்ட்ராவியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து காரி துப்புவாங்க, இரிட்டேட் வந்து ஆவாங்க. பட் அதை தவிர்த்து நல்லா போடுறீங்க, என்கேஜிங்கான கண்டென்ட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் கண்டிப்பாக உங்களோட வீடியோஸ்க்கு வெயிட் தான் வந்து பண்ணுவாங்க, எப்போ நீங்கள் போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தினைக்கும் முடிஞ்ச அளவுக்கு போடலாம், வந்து தப்பு கிடையாது. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திரன் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு, ஃப்ரீ எடிட்டிங் ஆப் அண்ட் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு டெமோ வீடியோ போடுங்க கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. ஓகே, எடிட்டிங் ஆப்ஸ் பற்றி இது நிறைய பேர் கேட்குறீங்க, இவர் மட்டும் கிடையாது நிறைய பேர் கேட்குறீங்க. ஓகே, இதுக்கு வந்து இப்போ ஒரு பதில் சொல்லிடுறேன். ஸோ எடிட்டிங் ஆப்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பவர் டைரக்டர், கைன் மாஸ்டர், அப்புறம் வந்து ஃபில்மோரா அப்படின்னு சொல்லிட்டு 3 சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நான் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வாட்டர் மார்க் வரும், உங்களுக்கு வாட்டர் மார்க் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா காசு கொடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மாதத்துக்கு 150 ரூபா 200 ரூபா அப்படி வாங்குறாங்க. ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா வாட்டர் மார்க் வந்து வராது. பிசி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ 2 சாஃப்ட்வேர் சொல்கிறேன். ஒன்று வந்து டாவின்சி ரிசால்வ்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு அப்ளிகேஷன் வந்துருக்கு. இந்த 2 சாஃப்ட்வேர்ஸுமே கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அங்கே வந்து வாட்டர் மார்க் வந்து வராது. ஸோ பிசியில் நான் சொன்ன சாஃப்ட்வேர்ஸோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த க்வெஸ்சன் ரொம்பவே ஒரு நல்ல க்வெஸ்சன் சொல்லலாம். JSM பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு, கேமராவை பார்த்து பேசும்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது பிரதர், அதாவது அதை போக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? எப்பவும் நார்மலாக பேசும்போது நல்லா பேச வருது, பட் கேமரா முன்னாடி போகும்போது எனக்கு வாயெல்லாம் அப்படி கிட்டு ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ரொம்ப நல்ல க்வெஸ்சன். இது வந்து அவருக்கு மட்டும் கிடையாது, உங்களில் பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கேள்வி வந்திருக்கும். ப்ரோ கேமரா முன்னாடி வந்தாலும் எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, எனக்கு வந்து பதில் பேச முடியல, வாயெல்லாம் அப்படி கிட்ட ஆடுது. ஸோ இதுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தடவை நீங்கள் கேமரா முன்னாடி வரும்போது அந்த ஒரு இது இருக்கும். பட் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து போக போக உங்களுக்கு வந்து எந்த விஷயமும் தெரியாது. உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு வந்து நினச்சிக்கங்க,
ரொம்ப நேரம் மிரர் பார்த்து நீங்களே வந்து பேசி 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 பழகுங்க. உங்களுடைய ஃபோனை ஃபஸ்ட்டு வச்சுக்காங்க, ஃபோனில் வச்சு நீங்கள் பேசி பேசி பாருங்கள் எப்படி இருக்குன்றத பாருங்கள். ஸோ உங்கள் முன்னாடி இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க, நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி பேசுங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாள் வந்து போக ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச வரையும் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபியர் வந்து போயிடும், கவலையே வந்து தேவை கிடையாது. ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, சஞ்சய் யூடியூபர் சொல்லிட்டு கேட்டிருக்காரு, ஆட்வர்ட்ஸில் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஆட்வர்ட்ஸ்னால் எதுக்கு அப்படின்னா, உங்களோட யூடியூப்பில் ஆட்ஸ்லாம் வருது இல்லையா, இந்த ஆட்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே போய் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்வர்ட்ஸில் தான் கொடுக்கணும். அதாவது உங்களோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த ஆட்வர்ட்ஸில் போயிட்டு தான் அந்த வீடியோவுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து காசு கொடுக்க போகிறீங்க, எவ்வளோ பட்ஜெட் அப்படின்ற எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் இன்னும் மோர் டீட்டெயிலாக போகணும் அப்படின்னா நான் வீடியோ வந்து தனியாக வந்து போடணும், இதில் வந்து முழுசாக வந்து சொல்ல முடியாது. பட் இந்த ஆட்வர்ட் கேம்பெயின்ஸுன்றது நீங்கள் யூடியூப் சேனலுக்காக இருக்கட்டும் இல்லை கூகுள் ஏதாவது ஆட்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கூகுள் ஆட்வர்ட்ஸில் தான் உங்களால் வந்து போய் போட முடியும். ஸோ அதுதான் வந்து ஒரு விஷயம், பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பசாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு, ப்ரோ யூடியூப் ஈவெண்ட்ஸ்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, யூடியூப் ஈவெண்ட்ஸ், யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் கிரியேட்டர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த லாக்டவுன்னால நிறைய ஸ்டாப் ஆயிருக்குது. ஸோ யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ் டேன்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க, இல்லை யூடியூபர்ஸ் எல்லோரும் மீட் பண்ணுறதுக்காக ஒரு இது மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வந்து அடிக்கடி நடக்கும் யூடியூப்பில். ஸோ நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டில் இது வரைக்கும் போயிருக்கோம் யூடியூப் தமிழ் டேக்கு. அது போக பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸ் பண்ணி அவங்க ரீச் அவுட் பண்ணுவாங்க. 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்லேருந்தே உங்களுக்கு வந்து மெயில் வரும். நீங்கள் ஒரு நல்ல கிரியேட்டர் இருக்கிற பட்சத்தில் சும்மா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்குலாம் வந்து அனுப்ப மாட்டாங்க. பட் உண்மையிலே ரேண்டம் நல்ல கிரியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக யூடியூப் சைட்லேருந்தே மெயில் வந்து வரும். அந்த மெயிலில் நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் கொடுப்பாங்க, நீங்களும் போய் ஈவெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். பட் இப்போ வரையும் எந்த ஈவெண்ட்ஸும் அடுத்து வந்து இருக்காது, மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு. ஓகே, அடுத்து காமனான ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காப்பிரைட்ஸ் பற்றி, ப்ரோ நான் காப்பிரைட் இல்லாமல் எப்படி வீடியோ எடுக்கிறது, காப்பிரைட் இல்லாமல் எப்படி நான் வந்து இமேஜ் எடுக்கிறது, இவங்கெல்லாம் எப்படி வீடியோ போடுறாங்க, இவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்க, இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வந்து இருக்குது. ஸோ காப்பிரைட் பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காப்பிரைட்னா என்ன அப்படின்னா, அடுத்தவங்க கண்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து காப்பிரைட்டில் வந்து வந்துடும். அவங்க வந்து உங்கள் காப்பிரைட் வந்து கிளைம் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 3 தடவை தான் அந்த காப்பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வரும். அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் வந்து பேன் பண்ணிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க, டெர்மினேட் பண்ணிடுவாங்க, எதனால் நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வராத மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தவங்க வீடியோஸை நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக காப்பிரைட்ஸ் வந்து வரும். இமேஜஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, காப்பிரைட் இமேஜஸ்க்கு வந்து ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்த்த வரையும் இதுவரையும் எந்த ஒரு காப்பிரைட் இமேஜஸ் வந்து வந்தது கிடையாது. அதனால் பெருசாக வந்து காப்பிரைட் பிரச்சனைலாம் இமேஜஸ்க்கு வந்து வந்தது கிடையாது. பட் யூடியூப்லேருந்து ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில வெப்சைட்ஸ் தான் இருக்குது, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வீடியோஸ்னு சொல்லுவாங்க இதை, அதாவது ராயல்ட்டி ஃப்ரீ வீடியோஸ். அதாவது ஒரு கிளிப்பிங் வந்து சும்மா ஒரு பேக்ரவுண்டில் வைக்கிறதுக்கு இல்லை உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில வீடியோஸ்லாம் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. நான் வேணால் லிங்க் வந்து கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கே வந்து அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி சின்ன சின்ன கிளிப்ஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அக்பர் ஷெரீஃப்னு கேட்டிருக்காரு, ப்ரோ ஆடியோ எப்படி கிளியராக வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, காஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு டெக்னிக் வந்து சொல்லியிருந்தோம், அதாவது உங்ககிட்ட காசே இல்லை நான் வந்து எப்படி வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் ஃபோனில் நீங்கள் உங்கள் இயர்ஃபோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இயர்ஃபோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இயர்ஃபோனில் கண்டிப்பாக மைக் இருக்கும், அந்த மைக்லேயே நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். நிறைய பேர் இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ அப்படி நான் பண்ணால் எனக்கு வந்து காற்று சவுண்டு கேட்குது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஸ்பாஞ்சு இல்லை காட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து அது மேலே லைட்டாக நீங்கள் சுற்றிக்கலாம். சுற்றுனீங்க அப்படின்னா அந்த விண்டெல்லாம் வந்து அதை கொஞ்சம் பிளாக் பண்ணிவிட்டு உங்கள் ஆடியோவை மட்டும் கிளியராக வந்து கேப்சர் பண்ணணும். ஸோ அந்த டெக்னிக்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கேள்வி நேஷா டாக்ஸ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ இங்கிலீஷில் கண்டென்ட்ஸ் போடுறது பெஸ்ட்டாக இல்லை தமிழில் கண்டென்ட் போடுறது பெஸ்ட்டான்னு கேட்டிருக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த லாங்குவேஜ் பொறுத்த வரையும் எந்த ஒரு கன்ஸ்டன்ஸ்லாம் கிடையாது நண்பா. பட் உண்மையிலேயே நீங்கள் வந்து லாங் டேர்மில் காசு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் போகிறது நான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிபிஎம் கொஞ்சம் அதிகம், அதாவது எவ்ரி 1000 வியூஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா. பட் இங்கிலீஷில் நான் ஏன்னா நான் ஆல்ரெடி இங்கிலீஷில் ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா 1000 வியூஸ்க்கு $1 வருது, சம்டைம்ஸ் $2 கூட வருது 1000 வியூஸ்க்கே. ஸோ இங்கிலீஷில் வந்து நீங்கள் காசு கொஞ்சம் அதிகமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் வந்து பெட்டராக நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். டெக் பிக்ஸ் தமிழ்னு கேட்டிருக்காரு, கோப்பா ஆக்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ இந்த கோப்பா ஆக்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த கிட்ஸை வந்து நிறைய பேர் இதை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வந்துருக்கு. கிட்ஸை வந்து ஆக்சுவலாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணக்கூடாது, ப்ரொமோஷன் ஆட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த குழந்தைங்களை சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு வந்து பதில் என்ன அப்படின்னா, இந்த சில்ட்ரன் சேனல் வச்சுருக்கீங்க, உங்கள் பசங்களை வந்து நீங்கள் உங்கள் சேனல் வந்து ஃபீச்சர் பண்ணியிருக்கீங்க, அவங்கள வந்து காட்டுறீங்க, அவங்கள வச்சு வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப் அதை வந்து மானிட்டர் பண்ணி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய சேனலுடைய கமெண்ட் செக்ஷனை வந்து டிசேபிள் பண்ணுறாங்க. இப்போ
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸாவே இது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்பயும் வந்து நடந்துட்டு தான். ரீசெண்டா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு இன்ஸ்டாகிராம்ல. ஸோ இன்ஸ்டாகிராம்ல நீங்க கேள்வி கேட்கணும்னா நீங்க வந்து கேட்கலாம். ஸோ ஐடி வந்து இங்க கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வரையும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதாவது நீங்க ஒரு சில்ட்ரன் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மானிட்டைசேஷன் கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன் பாருங்க, நிறைய பிரச்சனைகள் கிட் சேனலுக்கு வந்து இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்தி பிளாகர் அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ரோ விளாக் டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் ப்ரோ, விளாக்னா என்ன, இந்த விளாகை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம ஒன்று போட்டிருந்தோம். அதை நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. விளாக்ஸுக்கு முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி, அதே மாதிரி கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கிற மாதிரி உங்கள் விளாக்ஸ் வந்து பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் என்கேஜிங்காக ரொம்ப பெட்டராக கொடுக்குறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. ஸோ விளாகிங்கில் நல்ல ஸ்கோப் இருக்குது, நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அடுத்து இன்னொரு காமனான கொஸ்டின் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ எடிட்டிங், நீங்கள் பண்ணக்கூடிய எடிட்டிங்கை வந்து போடுங்க, எடிட்டிங் டிப்ஸை வந்து சொல்லுங்கள், நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறீங்க இதை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கேள்விகள் வந்து. எடிட்டிங் முடிஞ்சாலையும் சிம்பிளாக வந்து வைங்க. அதே போல் இந்த சவுண்டெலாம் வரும் இல்லையா, நீங்கள் கேப் அப்படின்லாம் சொல்லிட்டு உங்கள் வீடியோவில் வந்து பேசியிருப்பீங்க, அதெல்லாம் வந்து கட் பண்ணிடுங்க. அதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதனால் கேப்பே இல்லாமல் நீங்கள் பேசுகிற மாதிரி உங்களோட வீடியோ எடிட்டிங்லாம் வந்துருக்கணும். ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணுங்கள், ரொம்ப மினிமலிஸ்டிக்காக வந்து பண்ணுங்கள். ஒரு வீடியோ கேவலமான இருக்க வீடியோவை கூட எடிட்டிங்கில் வேறு லெவலில் வந்து மாற்றலாம். ஸோ எடிட்டிங் அப்படின்றது ஒரு கடல், எடிட்டிங்கை நீங்கள் வந்து கற்றுக்கணும். பட் பேசிக்காக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு எடிட்டிங்லாம் நீங்கள் யூடியூப்பில் ஸ்டார்டிங் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு இன்னும் வீடியோ வேணும்னா வந்து கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து போகிறேன். எஸ்வி கேமிங்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறது. ப்ரோ நான் கேமிங் சேனல் ஓப்பன் பண்ணிருக்கேன், இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேமிங் பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா கேமர்ஸ் எக்கச்சக்கமாக வந்து இருக்காங்க. ஸோ இதுக்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னா லேட்டஸ்ட்டான கொஞ்சம் கேம்ஸ் வந்து விளையாடுங்க. யாருமே வந்து விளையாடாத கேம்ஸை நீங்கள் விளையாண்டு ஸ்ட்ரீம் பண்ணுறங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து போடுங்க. யாரும் பண்ணாதது பண்ணுங்கள். ஏன்னா எல்லாரும் பண்ணுறதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூஸ் போகிறதுக்கு அதிக வாய்ப்பே வந்து இருக்காது. ஏன்னா உங்களை விட இன்னும் நிறைய பேர் முன்னாடி வந்துருக்காங்க, அவங்களெலாம் நீங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டு வர்றது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். அதனால் முடிஞ்ச வரையும் கொஞ்சம் வித்தியாசமாக இதுவரையும் யாரும் பண்ணாத யாரும் விளையாடாத கேம்ஸை நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா அந்த கேம் மூலிமா உங்களுக்கு ரீச் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கேமை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாண்டு அதுக்கப்புறம் உங்கள் சேனலை வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ அந்த டிப்பு தான் நான் வந்து கொடுப்பேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆகாஷ் ரோலின்ஸ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ப்ரோ யூடியூப் நியூ ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நியூ ரூல்ஸ்ன்றது அவர் எதை பற்றி நியூ ரூல்ஸ்ன்றதை சொல்கிறது எனக்கு தெரியல. பட் அதாவது நிறைய பேருக்கு இந்த எல்லோ டாலர் வந்து உடனே வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க வந்து புதுசாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆட் சூட்டபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக மானிட்டைசேஷனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்களுடைய வீடியோஸை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மானிட்டைசேஷனில் உங்களுக்கு சில க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கும். அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்கள் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்கள் பதில் சொல்கிற பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத அதுவே வந்து டிசைட் பண்ணும். அதுவே உங்களுக்கு காட்டும் அந்த க்வெஸ்சன்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது இதுக்கு நான் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றது அதுவே வந்து டிசைட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நீங்கள் அந்த கெட்ட வார்த்தை சப்போஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு வயலன்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அங்கேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருக்குன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லை அவங்களே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து திரும்ப டிமானிட்டைஸ் பண்ணிடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரையும் அந்த வீடியோவில் என்ன இருக்கோ அது வந்து நீங்கள் கரெக்டாக பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் வந்து அந்த க்வெஸ்சன்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும் மானிட்டேஷன் வேணுமா வேணாமா அப்படின்றத வந்து அதுவே டிடெக்ட் பண்ணிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து க்ரீன் வருது. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் வயலன்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா திரும்ப எல்லா டாலர் தான் வரும். ஸோ அதுதான் வந்து இப்போ புதுசாக வந்து யூடியூப் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சிவான் அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவர் வந்து ப்ரோ ஏஎஸ்எம்ஆர் பற்றி வீடியோ வந்து ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஓகே, இந்த ஏஎஸ்எம்ஆர் அப்படின்றது இந்தியன் ஆடியன்ஸுக்கு அதுவும் முக்கியமாக தமிழ் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் புதுசு தான், நிறைய பேர் மேபி ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த ஏஎஸ்எம்ஆரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பேச்சு வந்து இருக்காது, வாய் வழியில் எதையும் பேச மாட்டாங்க. பட் சவுண்ட்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. இந்த சவுண்ட்ஸ் மூலியமாக அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு டெம்டேஷனை ஏற்படுத்துறது. ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சில பேருக்கு குசு 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 குசுன்னு பேசினா வந்து பிடிக்கும், இல்லை சில பேருக்கு அப்படி ஒரு விதமான ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோஸ் தான் இந்த ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ் பற்றி நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், இல்லை கூகுள் பண்ணி பார்க்கலாம் ஏஎஸ்எம்ஆர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் வந்து புதுசு தான், இது வந்து பல வருஷங்களாக இருக்குது. 2010 இது வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட் இந்தியாவுக்கு அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியான சேனல்ஸ் தான் வந்து இருக்குது இந்த ஏஎஸ்எம்ஆர் பண்ணுறது. பட் இதை வந்து சில பேர் கொஞ்சம் அருவறுப்பாக பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சில பேருக்கு இது கொஞ்சம் என்கேஜிங்காக பூஸ்டிங்காக இருக்கிறது நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இது வந்து அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து பாப்புலர் கிடையாது, மேபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே நண்பா, இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் நமக்கு வந்து வந்திருந்தது. கண்டிப்பாக உங்களுடைய க்வெஸ்சன்ஸ் வந்து இதில் ஆன்சர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை என்ன வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு அங்கே வந்து கேளுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இங்கே வந்து வரும். ஸோ அங்கே மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேளுங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் வந்துருக்கும் நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் கூட எல்லாரும் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா என் நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் வந்து இருக்கலாம். ஸோ மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.